வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். மாவீரர் தினத்தை அச்சமின்றி நினைவு கூற கிழக்கில் அழைப்பு. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் மாவீரர் நினைவு குறிப்பு. தமிழர்களின் தேசிய உணர்வை மழுங்கடிக்கும் நகர்வுகள் குறித்து சிவிகே சிவஞானம் எச்சரிக்கை. பிரபாகரனையே யாரென கேட்பார்கள் எனவும் கவலை. அடுத்த ஆண்டு தேர்தலுக்குரிய ஆண்டு என்கின்றார் ரணில். தேர்தலை கண்டு அஞ்சவில்லை எனவும் தெரிவிப்பு. தமிழக அமைச்சர்களை தொடர்ந்தும் குறிவைக்கும் மத்திய அரசின் வருமான வரித்துறை. பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலுவின் மருத்துவக் கல்லூரியில் இன்று அதிரடி சோதனை. இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் நாளை முதல் மோதல் தவிர்ப்பு நிலை. ஜூத மற்றும் பாலஸ்தீன கைதிகளின் விடுதலைக்கு உலகத் தலைவர்கள் வரவேற்பு. பிரித்தானியாவில் இலையுதிர்கால பாதீட்டில் ஓய்வூதியம் மற்றும் சமூக நல கொடுப்பனவு அதிகரிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழர் தாயகத்தின் மாண்புக்குரிய நவம்பர் 27க்கு இன்னும் 4 நாட்கள் உள்ள நிலையில் தியாகிகளை மாண்பேற்றும் பதிவு அடுத்து வருகிறது. தமிழினத்தின் இருப்பு எங்கெல்லாம் உண்டோ அந்த இருப்பின் வரலாற்று தடங்களுக்கு உதிர சிதறல்களுக்கும் தொடர்பு இருப்பதை அந்த இனப்பாலும் தாய் நிலப்பரப்புகள் அறியும். இந்த உதிர சிதறல்களுடன் கூடி தியாகங்களுக்கு பின்னால் இருக்கும் இறப்புகளும் இழப்புகளும் அர்த்தமற்றவை அல்ல. இது உள்ளூர் நீதி மட்டுமல்ல, உலகின் நியதியும் கூட. அந்த நியதியைத்தான் கடந்த நவம்பர் 11 கொப்பி மலர்களுடன் கூடிய நினைவுறுத்தும் நாள் உலக பரப்பில் நிரூபித்தது. தமிழர் பரப்பில் இது நவம்பர் 27 கார்த்திகை பூக்களுடன் நிரூபிக்க காத்துள்ளது. உதிர கொடையளித்து அந்த கார்த்திகை பூக்களை மாண்பேற்றுவோம். இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எதிர்வரும் 10 ஆண்டுகளில் தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் யார் என கேள்வி கேட்கும் நிலை உருவாகி வருவதாக வடமாகாண சபையின் அவைத்தலைவர் சிவிகே சிவஞானம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய உணர்வினை மழுங்கடிக்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மறைமுகமாக இடம்பெறுவதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். வடக்கு மாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் கார்த்திகை வாசம் என்ற பெயரில் நடாத்தி வரும் மலர் கண்காட்சி இன்று பிற்பகல் நல்லூர் சங்கிலியன் பூங்காவில் ஆரம்பமானது. தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் தாவர உற்பத்தியாளர்களும் இணைந்து நடத்தும் குறித்த கண்காட்சியானது இந்த மாதம் 30 தேதி வரையில் தினமும் காலை 8:30 மணி தொடக்கம் இரவு 7 மணி வரை நடைபெற உள்ளது. கண்காட்சியினை பார்வையிட வருகின்ற மாணவர்களுக்கு வழமையை போன்று இம்முறையும் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இலவசமாக மரக்கன்றுகளை வழங்க உள்ளது. இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண அவைத்தலைவர் சிவிகே ஞானம், சமூக அரசியல் செயற்பாட்டாளர் க அருந்தவ பாலன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன் அங்கிரநேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர். மறந்து போறது, நான் பல இடங்களில் இப்ப சொல்லி வரேன், கொஞ்சம் நாள் இல்லை, 10 நிற்கிறேன், அதான் பண்பு மக்களுடைய பண்பு, மறந்து போற பண்பு அப்படின்னு கேட்பாங்க. நான் நினைக்கிறேன் அங்கிரநேசன் அவர்களே, எங்கும் பொறுத்தவரையிலே ஒரு மறு நடகையில் மனிதன் என்று இந்த மண் பாராட்ட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு மனநடிகையின் மந்தனாக ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நிகழ்வு தொடர்ந்து நடாத்துகின்ற அங்கிரவேசரை பார்த்து வேண்டிய கடப்பாடு, பாராட்ட வேண்டிய கடப்பாடு அங்கே எல்லோரும் இருக்கிறது. தனிநல பிரச்சனைகள், சிரமங்கள் ஒழுங்குபடுத்துவதில்லை, கொண்டு நடத்துவதில்லை என்ற சிரமங்கள் எல்லாற்றையும் தாங்கிக் கொண்டு இந்த நிறுவனத்தை முன்னெடுப்பது பெரிய கைங்கரியம், பாராட்டு.
மாவீரன் நாளுக்கு கடந்த காலத்தில் பல அச்சுறுத்தல்களை வழங்கிய ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த முறை அச்சுறுத்தல்கள் இல்லாத சூழலில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரூடாக தடை உத்தரவுகளை பிறப்பித்து தடைகளை விதிக்க முயற்சிப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கியசெல்வம் அரியநேந்திரன் தெரிவித்துள்ளார். எத்தனை தடைகள் வந்தாலும் புனித நாளை கடைபிடிக்க அனைவரையும் அணிதிரளுமாறு மட்டக்களப்பு மாவட்டம் மாவடி மும்மாரியில் அமைந்துள்ள மாவீர துயிலமில்ல சிரமதான பணியில் ஈடுபட்ட போது அரியநேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ் தாயகத்தில் மாவீர நாள் எதிர்வரும் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மிகவும் உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் மும்மருமாக இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் மட்டக்களப்பு மாவட்டம் மாவடி முன்மாரியில் அமைந்துள்ள மாவீரர் துயிலும் இல்லம் துப்புரவு செய்யப்பட்டு சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து வெளியிட்ட மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாக்கியசெல்வம் அரியநேத்திரன் புனித நாளாக கொண்டு அனைவரும் ஒன்றிணைந்து அஞ்சலி செலுத்த வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த முறை இந்த மாவீரர் நிகழ்வை செய்வதற்காக எந்த மக்கள் அச்சங்களின்றி எல்லோரும் கலந்து எதிர்வருகின்ற 27ஆம் தேதி 6:05 உங்கள் பக்கத்தில் இருக்கின்ற துயிலும் இல்லங்களுக்கு, அதாவது வடக்கு கிழக்கிலே 33 துயிலும் இல்லங்கள் இருக்கின்றது, கிழக்கு மாநிலத்திலே 9 துயிலும் இல்லங்கள் இருக்கின்றது, மட்டக்களப்பிலே 4 துயிலும் இல்லங்கள் இருக்கின்றது, திருவண்ணாமலையிலே 4 துயிலும் இல்லங்கள் இருக்கின்றது, அம்பாறை மாவட்டத்தில் 1 துயிலும் இல்லம் இருக்கின்றது, அதை விட 25 துயிலும் இல்லங்கள் வடமாகாணத்தில் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் துயிலும் இல்லங்களுக்கு சென்று நிச்சயமாக விளக்கேற்றி எமது மண்ணுக்காக போராடி ஆகுதியான எமது மாவீரர்களை கண்ணீர் செலுத்தி, கண்ணீர் வணக்கம் செலுத்தி, அஞ்சலி செலுத்தி, அவர்களுக்கான தீபமேற்றி வணக்கம் செலுத்துவது ஒவ்வொரு தமிழ் மகனின் கடமையாக இருக்கின்றது. ஆகவே இவரும் எல்லோரும் கலந்து இதனை நாங்கள் புனிதமான இந்த நாளை ஒரு புனித நாளாக கருதித்துக் கொண்டு 27ஆம் தேதி எல்லோரும் அணிதிரண்டு அணியணியாக வந்து இந்த மாவீர துயிலும் இல்லங்களுக்கு சென்று விளக்கேற்ற வருமாறு உங்கள் அனைவரையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இதேபோலி முல்லைத்தீவு முள்ளியவழி பிரதேசத்திற்குட்பட்ட மாவீரர்களின் பெற்றோர்களை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று மாவீரர் பணிக்குழு தமிழ் தேசிய சமூக ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றுள்ளது. மாவீரர் பெற்றோர் மதிப்பளிக்கும் நிகழ்வு இன்று கிளிநொச்சி மாவட்டத்தின் சுண்டிக்குளத்தில் பிரமாண்டமான முறையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு மாவீரர் நினைவாக மரக்கன்றுகளும் நினைவு பரிசல்களும் வழங்கப்பட்டுள்ளன. வடக்கு கிழக்கில் உள்ள இளம் சமுதாயத்தினரின் மூளைகளை சலவை செய்ய முயற்சியில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். எனவே இளம் சமுதாயத்தினர் அதனை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்றும் கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சியில் கலந்து கொண்டு அவர் கூறியுள்ளார். எங்களுடைய தலைமுறை தேசியத்தை பேசிச் செல்லும், எங்களுக்கு பிறகு அடுத்திருக்கக்கூடிய போராளிகளினுடைய தலைமுறை இளம் போராளிகள் அந்த போராட்டத்தினுடைய வலியை தங்களுடைய உடலில் சுமந்தவர்களாக இருப்பார்கள். அடுத்த தலைமுறை தேசியம் பற்றி பேசவும் போவதில்லை, இந்த வழியை உணரவும் போவதில்லை. அதற்கு ஏற்றது போன்று இந்த அரசாங்கம் திட்டமிட்டு காய்களை நடத்தி செல்லுகின்றது. எங்களுடைய ஆயுட்காலம் சொற்பம். நாங்கள் இந்த போராட்ட பாரம்பரியத்துக்கூடாக வந்தவர்கள். எங்களுக்கு இந்த போராட்டத்தினுடைய வலியும் தெரியும். போராட்டத்தை ரத்தமும் சதையுமாக நாங்கள் அனுபவித்தவர்கள். நாங்கள் சாகும் வரையும் நாங்கள் பேசித்தான் தீருவோம், பேசித்தான் வாழுவோம். அடுத்த தலைமுறைக்கு இந்த கருத்துக்கள் சென்றடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் பேசுவோம். போராளிகள் தரப்போ எங்களை இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கைகால்களில் காயம் பட்டு இயங்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஏராளமான போராளிகள் எங்கள் வசம் இருக்கின்றார்கள். அவர்களினால் அதிகம் பேச முடியாமல் இருக்கும், ஆனால் அந்த வலிகள் அவர்களிடம் இருக்கும். ஆனால் வலி தெரியாத எங்களுடைய இந்த தலைமுறை குஷ்புவின் பின்னால் அணிதிரட்டுவதற்கு எல்லா சக்திகளும் தயாராகி கொண்டிருக்கின்றன. எங்களுடைய இளைய தலைமுறை இதை பற்றி சிந்திக்க கூடாது, இந்த போராட்டத்தை பற்றி சிந்திக்க கூடாது. போராட்டத்தினுடைய நீட்சியாக அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் இதனை காவி செல்ல கூடாது என்கின்றதில் அரசாங்கம் மிகவும் கவனமாக இருக்கின்றது. இவர்கள் மாறி தவிர மாறி கத்திவிட்டு போகட்டும். இவர்களுடைய காலம் என்ன, இன்னும் மிஞ்சு மிஞ்சி போனால் 5 வருஷம் 10 வருஷம், அதற்கு பிறகு இருக்க போகின்ற தலைமுறை இதை பற்றி பேச கூடாது. பேச முடியாமல் நாங்கள் அவர்களை மூளை செலவை செய்வோம் என்று நினைக்கின்றார்கள். ஒரு புறம் போதைக்கு அடிமையாக்கப்படுகின்றது, இன்னொரு புறம் சினிமா கலாச்சாரத்துக்குள் சிக்கி எங்களுடைய தலைமுறைகள் சீரழிக்கப்படுகின்றது. இதை நாங்கள் பேச வேண்டும். எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுடைய இளம் குழந்தைகளுக்கு இது தொடர்பாக எடுத்துச் சொல்ல வேண்டும். நாங்கள் மிகவும் அபாயகரமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். சினிமா ரசிக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் யுத்தத்தின் பொழுது எங்களுக்காக எந்த குரலும் எழுப்பாதவர்கள், எதிராக குரல் எழுப்புவர்கள் எல்லாம் இன்று இந்த மண்ணில் வந்திருக்கின்றார்கள். விடுதலை புலிகளை பாசிஸ்டுகள் என்று சொல்லி பேசுகின்றார்கள். அவர்கள் பாசிஸ்டுகள் என்றால் நாங்கள் யார்? தோடு கொடுத்தோம், பவுன் கொடுத்தோம்,
சோறு கொடுத்தோம், எங்கள் பிள்ளைகளை போராட கொடுத்தோம், எங்களுடையது அந்த இயக்கம், அந்த இயக்கம் தான் நாங்கள் என்று சொல்லி சொன்னால், விடுதலை புலிகள் பாசிஸ்டுகள் என்று சொன்னால், இன்று இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருமே பாசிஸ்டுகள் தான். தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களை இந்த மாவீரர் வாரத்தில் நினைவு கூறுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் தமிழ் மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வளிக்க தவறியுள்ளதாக இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். But this is not just a technical. அரசியலமைப்பு பேரவை தொடர்பில் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் பல விடயங்கள் பேசப்பட்டன. எனினும் அரசியலமைப்பு பேரவையில் இடைவெளி காணப்படுகிறது. பேரவைக்கான 10 உறுப்பினர்களும் இதுவரை நியமிக்கப்படவில்லை. உறுப்பினரின் ஒருவரின் பெயரை முன்மொழிவதற்கு எமக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதன் அடிப்படையில் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரான தர்மலிங்கம் சித்தார்த்தனின் பெயரை நாம் முன்மொழிந்தோம். எனினும் இதுவரை அவர் உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்படவில்லை. இது தொடர்பில் பலமுறை நாம் கருத்து வெளியிட்டோம். எனினும் இது தொடர்பான பதில் இதுவரை எமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க 3 தடவை சர்வகட்சி மாநாட்டை நடத்தியிருந்தார். தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக குறித்த நடவடிக்கையை அவர் முன்னெடுத்தார். எனினும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்க அவரும் இந்த நாடாளுமன்றமும் தவறியுள்ளது. அரசியலமைப்பு பேரவைக்கு வெளியில் எங்களை வைத்திருக்கிறீர்கள். இந்த நிலையில் தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு வழங்க முடியும்? நாம் ஜாசகர்கள் அல்ல. எமக்கு இதனை தாருங்கள், அதனை தாருங்கள் என எம்மால் உங்களிடம் கெஞ்ச முடியாது. நாம் பாரம்பரியமாக இலங்கையில் வாழும் மக்கள். வேறு தரப்பினரை விட அதிக காலம் நாம் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனை அனைவரும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இலங்கையில் தேர்தலை நடத்துவதற்கு தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் அஞ்சவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதனால் அடுத்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க எந்தவொரு காரணத்துக்காகவும் தேர்தல்கள் ஒத்திவைக்கப்படாதென்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான வாக்கெடுப்பின் போது அதற்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கு நான் நன்றி கூற விரும்புகிறேன். விசேடமாக எமக்கு வழங்கப்பட்ட ஆதரவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இவ்வாறாக எமக்கு கிடைத்த பலத்தின் மூலம் நாம் முன்னோக்கி பயணிப்போம். இந்த வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களித்தவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். இலங்கையின் ஆட்சியாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்க முடியும் என லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்தார். இதனை நான் உருவாக்கினேன். இதனால் என்னை எதிர்க்காதீர்கள். எனவே வரவு செலவு திட்ட விடயத்திலாவது எமக்கு ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இலங்கையின் ஜனநாயகத்தை நான் மேலும் வலுப்படுத்தியுள்ளேன். இதன் அடிப்படையில் தேர்தல் நடத்த நாங்கள் பயப்படுகின்றோம் என எப்படி சொல்ல முடியும்? ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் 2 அடுத்த வருடம் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து சகல உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களும் நடத்தப்படும். அதனை நடத்துவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாட்டின் பொறுப்பை ஏற்க முன்வந்ததால் எனது வீட்டிற்கு தீ மூட்டப்பட்டது. நாடாளுமன்றமும் சுற்றி வளைக்கப்பட்டது. என்னை பதவி விலகுமாறு எதிர்க்கட்சியினர் கோரிக்கை விடுத்தனர். பெரும்பான்மையுடன் வாருங்கள், இல்லாவிட்டால் பதவி விலகப் போவதில்லை என்று அறிவித்தேன். நாடாளுமன்றத்தை முற்றுகையிட வந்தபோது கட்சி தலைவர்கள் தப்பியோடினர். ஆனால் நாடாளுமன்றத்தை பாதுகாக்க எந்தொரு நடவடிக்கையும் எடுக்குமாறு இராணுவ தளபதிக்கு பணிக்க வேண்டியிருந்தது. அதனை ஆராய்ந்து பார்க்கும் பட்சத்தில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பது தெரிந்துவிடும். எனவே நாடாளுமன்றத்தின் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் மீண்டும் தலையினமிந்து வாழ்வதற்கு ஏற்ற சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என ஐபிசி தமிழ் ஊடக குழும தலைவர் கந்தையா பாஸ்கரன் தெரிவித்துள்ளார். ரீசா ஒருங்கிணைந்த பண்ணையால் முன்னெடுக்கப்பட்டுள்ள மரநடுகை வார நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். கிளிநொச்சி இயக்கத்தில் உள்ள ரீசா ஒருங்கிணைந்த பண்ணையினால் மரநடுகை வாரம் நேற்று முன்தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. ஆளுக்கு ஒரு மரம் நடுவோம், நாளுக்கு ஒரு வரம் பெறுவோம் எனும் துணைப்பொருளில் இந்த மரநடுக வார செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய கிளிநொச்சி மருது நகர், பன்னங்கண்டி, அக்கராயன் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் பாடசாலைகளுக்கும் கருவா கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இன்று மருதங்கேணி பிரதேச செயலாளர் அலுவலகத்தில் இன்று கருவா மர கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஐபிசி தமிழ் ஊடக குழும தலைவர் கந்தையா பாஸ்கரன் கருவா மர கன்றுகளை வழங்கும் நிகழ்வினை ஆரம்பித்து வைத்துள்ளார். மாற்றம்
தமிழர்களிடம் அறிந்து இந்த தேசத்திலே சுபீட்சமாக பாடவர்களுடைய அடுத்த சந்ததிக்கு அறிவிக்க அறிவிமானங்களை உருவாக்க வேண்டும். ஒரு பொருளாதார தேசத்தை கட்டியெழுப்பப்பட்டவர். முல்லைத்தீவு கொக்கத்தடுவாய் மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 24 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன. இன்றைய அகழ்வுப் பணிகளின் போது துப்பாக்கிச் சின்னங்கள், விடுதலை புலிகள் அமைப்பினர் பயன்படுத்துகின்ற இலக்கத்தகடு, உடைகள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் மீட்கப்பட்டன. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வாய்வு நடவடிக்கைகள் 20 திகதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்று 3 நாள் பணிகள் இடம்பெற்றன. முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி க வாசுதேவ, தடவியல் காவல்துறையினர், கிராம சேவையாளர் ஆகியோரின் பங்கேற்புடன் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் குறித்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இன்றைய அகழ்வு பணியின் போது 5 மனித எச்சங்கள் முழுமையாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கிச் சின்னங்களும் இலக்கத்தகடுகளும் இன்று இரண்டாம் கட்டமாக கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வுப் பணி நடைபெற்றது. இன்றைய 3 நாள் 5 எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டன. இதன் பொழுது துப்பாக்கி சின்னங்கள், குண்டு சிதறல்கள் என்பன எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒரு எண்புக்கூட்டு தொகுதியானது பகுதி அளவிலேயே எடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட முன்னாள் நீதிபதி சரவணராஜாவின் பதவி விலகல் தொடர்பான விசாரணை அறிக்கையின் பிரதி மற்றும் அதற்கான காரணம் தொடர்பான தகவல்களை ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் வழங்க உள்ளதாக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் சரவணராஜாவின் பதவி விலகல் தொடர்பில் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் கௌசல்யா நவரத்தின தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட முன்னாள் நீதிபதி சரவணராஜா தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி கடந்த செப்டம்பர் மாதம் பதவி விலகியிருந்தார். குருந்தூர் மலை விகாரை தொடர்பான வழக்கு தொடர்பாக அவருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் அதனையடுத்து அவர் பதவி விலகி நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் அவரது பதவி விலகல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்திருந்தார். இதனையடுத்து சரவணராஜாவின் பதவி விலகல் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கையானது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களால் தொகுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் கௌசல்யா நவரத்ன தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த அறிக்கையின் நகலை சமர்ப்பிக்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சரை கோரியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வாரத்தில் குறித்த அறிக்கை கிடைக்கப்பெறும் எனவும் இதனைத் தொடர்ந்து சரவணராஜாவின் பதவி விலகல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் நாடாளுமன்ற சேவை காலத்தை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்துவதாக சபாநாயகர் மகிந்த ஜாபா அபிவர்த்தன அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் ஒழுக்கமற்ற விதத்தில் செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு நேற்று நாடாளுமன்றில் கேள்வி ஒன்றை எழுப்ப முயன்ற போது ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கடுமையாக கூச்சலிட்டு அதற்கு இடையூறு விளைவித்திருந்தனர். மேலும் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் தனது இடத்திலிருந்து எழுந்து சென்று எதிர்கட்சித் தலைவருடன் முரண்படும் வகையில் செயற்பட்டிருந்தார். இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் நேற்று ஒழுக்கமற்ற விதத்தில் செயற்பட்டதாக தெரிவித்து சனத் நிஷாந்தவின் நாடாளுமன்ற சேவையை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்துவதாக சபாநாயகர் மகிந்த ஜாபா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் பிரகாரம் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கைக்கு தரமற்ற இம்யூனோ குளோபின் மருந்து இறக்குமதியுடன் தொடர்புடைய பிரதான நபர்களை ஏன் கைது செய்யவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு கேள்வி எழுப்பியுள்ளார். மருந்து மோசடியில் ஈடுபட்டுள்ள சாதாரண நபர்களையே தற்போது கைது செய்து வருவதாகவும் ஊழலில் ஈடுபட்ட பிரதான நபர்கள் ஸ்ரீலங்கா அமைச்சரவையிலும் உள்ளார்கள் என்று சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு இம்யூனோ குளோபின் என்ற அத்தியாவசிய மருந்து வழக்கமான கொள்முதல் முறைகளை பின்பற்றாமல் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட விடயம் பேசுபொருளாக மாறியிருந்தது. இதனால் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சும் நாட்டுக்கு தரமற்ற மருந்துகளை கடத்துவதில் முதல் புள்ளியாக மாறியுள்ளனர் என பல்வேறு தரப்பினரும் விசனம் தெரிவித்து வந்துள்ளனர். இந்த நிலையில் தரமற்ற இம்யூனோ குளோபின் என்ற தடுப்பூசிகள் இறக்குமதி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்றைய தினம் மருத்துவ விநியோக பிரிவுக்கு சென்றிருந்தனர். தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மருந்து விநியோக பிரிவின் பணிப்பாளர் கபில விக்ரம நாயகவின் அலுவலகத்துக்கு சென்று அவர்கள் ஆவணங்களை ஆராய்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தரமற்ற இம்ஜூனோ குளோபின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மருத்துவ விநியோக பிரிவின் பணிப்பாளர் உள்ளிட்ட 4 பேர் எதிர்வரும் 29 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் தரமற்ற இம்ஜூனோ குளோபின் மருந்து இறக்குமதியுடன் தொடர்புடைய பிரதான நபர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி தலைவர் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார். மருந்து மோசடியில் ஈடுபட்டுள்ள சாதாரண நபர்களையே தற்போது கைது செய்து வருகின்றனர் என்றும் ஊழலில் ஈடுபட்ட பிரதான நபர்கள் ஸ்ரீலங்கா அமைச்சரவையிலும் உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளனர். இந்த சூத்திரதாரிகளை கைது செய்யப்பட வேண்டும் என சஜித் பிரேமதாச ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தார். இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடல் தொழில்சார் அபிவிருத்திகளுக்காக ஜப்பான் அரசாங்கம் 3 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு நிதியுதவியாக வழங்கியுள்ளது. இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிசுகோஷி கிதேகி ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து கலந்துரையாடுக்கு அமைய குறித்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடற்றொழில் சார் அபிவிருத்திக்காக ஜப்பான் அரசாங்கம் 3 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு நிதியுதவியாக வழங்கியுள்ளதுடன் அது தொடர்பான ஒப்பந்தம் இன்று நிதியமைச்சில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தத்தில் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிசுகோசி கிதேகி, ஸ்ரீலங்கா நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தன ஆகியோர் கைச்சாத்திட்டனர். அண்மையில் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் மிசுகோசி கிதேகி ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை கடற்றொழில் அமைச்சில் சந்தித்து கலந்துரையாடியமைக்கு அமைவாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடற்றொழில் துறையை அபிவிருத்தி செய்வதற்காக குறித்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த நிதியுதவியானது கடற்றொழிலாளர்களுக்கான குளிரூட்டல் கட்டமைப்புகளை ஏற்படுத்தல் மற்றும் நவீன உபகரணங்களை பெற்றுக் கொடுத்தல் போன்றவற்றிற்காக பயன்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சர்மசிங்க, கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி தர்மபுரம் கிராம அலுவலர் பிரிவில் உள்ள வீடொன்றில் 20 வருடங்களுக்கு மேல் பயன்படுத்தி வந்த சுத்தமான குடிநீரை பெறக்கூடிய கிணறு ஒன்று தாளிறங்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கிராம அலுவலர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ள அதேவேளை கிணற்றில் பொருத்தப்பட்டிருந்த நீர் இறைக்கும் பம்பியும் கிணற்றில் மூழ்கியுள்ளது. கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட தர்மபுரம் கிராம அலுவலர் பிரிவில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக 20 வருடங்களுக்கு மேல் பயன்படுத்தி வந்த கிணறொன்று திடீரென இன்று காலை முற்றுமுழுதாக தாளிறங்கியுள்ளது. கடந்த 20 வருடங்களுக்கு மேல் அயலவர்கள் பலரும் பயன்படுத்தி வந்த சுத்தமான குடிநீரை பெறக்கூடிய கிணறு முற்றுமுழுதாக தாளிறங்கியதை அடுத்து வீட்டு உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அத்துடன் கிணற்றில் பொருத்தப்பட்டிருந்த நீரிறைக்கும் பம்பியும் கிணற்றில் மூழ்கியுள்ளது. இதனையடுத்து கிராம அலுவலகர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். அத்துடன் கிணற்றின் சூழ உள்ள பகுதி பாதுகாப்பற்ற நிலையில் காணப்படுவதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உதவ முன்வர வேண்டும் என வீட்டு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் உள்ள பெரும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பில் அடுத்த வாரம் ஸ்ரீலங்கா தொழிலாளர் அமைச்சுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண முதலமைச்சருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். குறித்த பேச்சுவார்த்தை தோல்வியடையும் பட்சத்தில் தொழிற்சங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் கூறியுள்ளார். தொடர்ந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் தோட்ட தொழிலாளரோட சம்பள பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையும் முன்னின்று செயல்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் வர வாரத்தில் வந்து லேபர் மினிஸ்ட்ரியோட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் கம்பெனிக்காரங்களும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறோம். அதில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, எங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்கிறாங்களான்னு தெரியும். அப்படி வந்து அது சாதகமாக முடியலன்னா எதிர்காலத்தில் தொழிற்சங்க நடவடிக்கை கடுமையாக கம்பெனிகளுக்கு எதிராக எடுக்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முன்னெடுக்குங்கிறது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு பறவைகளின் இலங்கைக்கான நுழைவாயிலாகவும் சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கும் பிரசித்தி பெற்ற பறவைகள் அதிகம் காணப்படும் இடமாகவும் மன்னார் மாவட்டம் திகழும் நிலையில் மன்னார் பறவைகள் கழகம் தனது முதலாவது பொது நிகழ்வினை மன்னாரில் நடத்த ஏற்பாடு செய்துள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 2 தேதி சனிக்கிழமை காலை 7 மணி தொடக்கம் 9:30 வரை மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் உள்ள கோரைக்குளம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் கண்காணிப்பகத்தில் பறவைகளை பார்வையிடுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து காலை 10 மணி தொடக்கம் 12 மணி வரை மன்னார் தேசிய இளைஞர் படை பயிற்சி நிலையத்தில் பறவைகள் மற்றும் அவற்றின் பாதுகாப்பு பற்றிய கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது.
முல்லைத்தீவு முருகண்டி பகுதியில் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்ற உத்தரதப்பி தொடருந்துடன் மோதொன்று நேற்று மாலை யானை ஒன்று பலியாகியுள்ளது. இதேமலை முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் பெரிய சாலம்பன் கிராமத்தில் வயல் நிலத்திற்காக பாதுகாப்பிற்கு போடப்பட்ட மின்சார வேலியில் சிக்குண்டு கொம்பன் யானை ஒன்று உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளதுடன் 15 வயது மதிக்கத்தக்க யானையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. விழுதுகள் ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் ஏற்பாட்டில் ஓரங்கட்டப்பட்ட சமூகத்தினருக்காக இளையோரின் குரல் எனும் தொனிப்பொருளின் கீழ் திருகோணமலை மூதூர் சந்தனப்பட்டை கிராமத்தில் நடமாடும் சேவை ஒழுங்கமைக்கப்பட்டு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது அடையாள அட்டை மேல் புதுப்பித்தல், பிறப்பு, இறப்பு மற்றும் விவாக பதிவிடலுக்கான விண்ணப்பங்கள் பதிவிடப்பட்டுள்ளன. அத்துடன் சுகாதார பணிமனையின் பொது சுகாதார பரிசோதகர்களால் கிராமங்களில் அதிகரித்து வரும் சுகாதார சீர்கேடுகள் தொடர்பான விழிப்புணர்வுகளும் வழங்கப்பட்டுள்ளன. பழங்குடி மக்கள் அதிகம் வாழும் இந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகள் மிகவும் குறைவான நிலையில் மக்கள் வாழ்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாவீரர் தினத்தை அச்சமின்றி நினைவு கூற கிழக்கில் அழைப்பு. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் மாவீரர் நினைவு குறிப்பு. தமிழர்களின் தேசிய உணர்வை மழுங்கடிக்கும் நகர்வுகள் குறித்து சிவிகே சிவஞானம் எச்சரிக்கை. பிரபாகரனையே யாரென கேட்பார்கள் எனவும் கவலை. அடுத்த ஆண்டு தேர்தலுக்குரிய ஆண்டு என்கின்றார் ரணில். தேர்தலை கண்டு அஞ்சவில்லை எனவும் தெரிவிப்பு. தமிழக அமைச்சர்களை தொடர்ந்தும் குறிவைக்கும் மத்திய அரசின் வருமான வரித்துறை. பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலுவின் மருத்துவ கல்லூரியில் இன்று அதிரடி சோதனை. இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையில் நாளை முதல் மோதல் தவிர்ப்பு நிலை. ஜூத மற்றும் பாலஸ்தீன கைதிகளின் விடுதலைக்கு உலகத் தலைவர்கள் வரவேற்பு. பிரித்தானியாவில் இலையுதிர்கால பாதீட்டில் ஓய்வூதியம் மற்றும் சமூக நல கொடுப்பனவு அதிகரிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.